திரு கோபண்ணா, பிஜேபி வெற்றிக்கு பிஜேபி காரணம் அல்ல, காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. கையில் இருந்த ஒரு களத்தை கைநடுவி போக செய்து விட்டது காங்கிரஸ் கட்சி. இது இன்னும் உங்களுக்கான ஒரு மாரல் பூஸ்டர், இனி அடுத்து வரக்கூடிய தேர்தலை எதிர்கொள்வதற்கு உங்களுடைய அந்த ஊக்கத்தை குறைக்கக்கூடிய முகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? இல்லை, ஹரியானா சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து 39.9%, 48 இடம். நாங்கள் 39.3%, 37 இடம். 0.85% தான் குறைவு. இதனால் அவங்களுக்கு வந்து 11 இடம் கூடுதலாக கிடைக்குது. அதே எங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2019 அவங்க வாங்கினது 36.49%, 40 இடம். நாங்கள் வாங்கினது 28.8%, 31 இடம். 3.59% 8 தொகுதிகளை கூடுதலாக பெற்றோம். ஆக இந்த தேர்தலை பொறுத்தவரை 0.85% தான் வித்தியாசம். ஆனால் அவர்களுக்கு 11% கூடுதலாக கிடைக்கிறது. இதை பார்க்குறப்ப காலையில் 9:30 காங்கிரஸ் தான் வெற்றி முகத்தில் இருந்தது. ஜிலேபிலாம் கொடுத்து கொண்டாடிட்டு எங்கள் 24 அக்பரோட அலுவலகம் கொண்டாட்டத்தில் இருந்தது. அரை மணி நேரத்துக்கு பிறகு ஒரு 1 hour அந்த வெப்சைட்டு ஒரு 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 சில அப்டேட் பண்ணாமல் இருந்தாங்க. அப்போ தான் ஜெயராம் ரமேஷ் எலெக்ஷன் கமிஷனுக்கு கடிதம் எழுதினார். இந்த மாதிரி அப்டேட் பண்ணாமல் இருக்கு, இது ஒரு சந்தேகத்தை தருகிறது என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 hour பிஜேபிக்கு லீடிங் ஆரம்பிச்சிடுது. அதிலிருந்து நாங்கள் பின்னடைவாக தான் சந்திச்சுட்டு வரோம். இந்த தேர்தலை பொறுத்தவரை சர்ப்ரைசிங்காக இருந்தது. நாங்கள் தோற்கவில்லை, நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? ஆமாம், தோற்கடிக்கப்பட்டது தான் இது. பாஜக வெற்றி பெறுவதற்கு எந்த விதமான நியாயமான காரணம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அது வாக்குகளின் மூலமாக சொல்லணும்ல, நீங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமாகவும் எலெக்ஷன் கமிஷன் மூலமாகவும் நீங்கள் அந்த காரணத்தை தேடிக்கிறீங்களா? இல்லை இல்லை, நாங்கள் வந்து நிச்சயமாக நாங்கள் தோற்கலைங்க, தோற்கடிக்கப்பட்டிருக்கோம். அது வந்து எங்கள் மீது எங்களை தோற்கடிக்கப்பட்டிருப்பதற்கான காரணத்தெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் முன்னால் போய் எங்கள் தலைவர்கள் முறையிட்டிருக்கிறாங்க. அடுத்து அதுக்கு ஒரு தீர்வு இல்லை என்றால் உச்ச நீதிமன்றத்தை நாடுவதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த நம்பகத்தன்மை, இந்த இவிஎம்னுடைய நம்பகத்தன்மை, தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஹரியானாவை பொறுத்த வரைக்கும். இல்லைங்க, அது நீங்கள் ரொம்ப காலமாக சொல்கிறீங்க, நம்மளே விவாதிச்சிருக்கோம் கோபனா. 2024 தேர்தல் களத்தப்பையும் விவாதிச்சிருக்கோம். அந்த வெற்றி இன்னைக்கு ஏற்று ஒரு 100 எம்பிக்கள் காங்கிரஸுக்கு இருக்கிறாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்கல்ல, அதை உங்கள் கூட்டணி கட்சிகளே ஏற்கனவே அவங்களே என்ன சொல்கிறாங்க? இல்லை விட நான் படித்து காட்டிடுறேன். நிலவரத்தை காங்கிரஸ் கட்சி புரிந்து கொள்ள வேண்டும். அதன் சில தலைவர்கள் ராஜாக்கள் போலவும் மிகப்பெரிய தலைவர்கள் போலவும் நடந்து கொள்கின்றனர். அதனால் தான் ஹரியானாவில் தோல்வி. காங்கிரஸ் கட்சி தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தனது தேர்தல் வியூகம் குறித்து பரஸ்பர நம்பிக்கையுடன் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும். அடுத்தவர், தேர்தலில் யாரும் அதீத நம்பிக்கையோடு இருக்கக்கூடாது, இது ஒரு மிகப்பெரிய பாடம். யார், அரவிந்த் கெஜ்ரிவால், இப்படி சிவசேனா, உத்தவ் தாக்கரே, அவங்க எல்லாருமே, யாருமே நீங்கள் சொல்லக்கூடிய இவிஎம் பக்கமோ எலெக்ஷன் கமிஷன் பக்கமோ நிற்கலை. காங்கிரஸ் கட்சி சரியாக நடந்துக்கணும், நடந்துக்கலைங்கிற இடத்துல தான் நிற்கிறாங்க. ஏன் கூட்டணியாகவே ஒன்றா நிற்க முடியல? இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஓரிரு கட்சிகள் இல்லை, என்ன கொள்கை, என்ன சில கொள்கை என்ன இருக்குன்னா, பாஜக தோற்கடிக்கணும், காங்கிரஸ் வளரக்கூடாது அப்படின்னு இந்தியா கூட்டணி கட்சி அந்த அந்த சிந்தனை ஆம் ஆத்மி இருக்கு. நாங்கள் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும், பஞ்சாப்ல இல்லை, சரி, ஹரியானாவில் கூட்டணி வைக்கணும்னு மக்களவையில் கூட்டணி வந்தோம், ஒரு சீட் கொடுத்தோம், அந்த சீட்டில் அவங்க தோத்துட்டாங்க குருஷேத்ரால. அடுத்து இதில் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தோம், அவர்கள் பலம் வந்து அங்கே 0.48% தான் 2019. அப்போ அவங்களுக்கு இல்லை இல்லை, இது என்ன லாஜிக்? அப்போ வாக்கு வங்கி கூட இருந்தால் தான் உங்கள் கூட இருப்போம், இல்லை சீட்டு கொடுப்போம். ஆமாம், நாங்கள் சொல்கிறோம், வாக்கு வங்கி இல்லாத கட்சிக்கு எப்படிங்க சீட்டு கொடுக்க முடியும்? ஏங்க, ஹரியானால ஆம் ஆத்மி கூட சேர்ந்து நின்று ஒரு 2 months முன்னாடி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறீங்க. 2 months முன்னாடி மக்களவை தேர்தலில் நின்னோம். இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஒரு தொகுதியில் ரெண்டு கொடுத்தோம், தோத்துட்டாங்க. ஆனால் ரெண்டு அதில் 0.48% தான் ஓட் ஷேர் வந்து. அடுத்து நெகோசியேட் பண்ணும்போது அதுக்குரிய எண்ணிக்கையில் கொடுக்குறோன்னு சொன்னோம். அவர்கள் வந்து இன்னும் அதிக தொகுதிகளை கேட்குறாங்க. கேட்கும்போது அது கொடுக்க முடியல. ஸ்மூத்தாக நீங்கள் அதை முடிக்க வேண்டியதானே, தோல்வியில் கிடைக்குது. நாங்கள் எங்களை விட தியாகம் செய்தவங்க இல்லை. கர்நாடகாவில் நாங்கள் வெற்றி பெற்றோம். பாஜக வரக்கூடாதுன்னு குமாரசாமியை முதலமைச்சராக உட்கார வச்சு நாங்கள் பார்த்தோம். அதே போல் ஐக்கிய முற்போக்கு எப்படி
கர்நாடகாவில் குமாரசாமி முதலமைச்சர் ஆனப்போ மத்தியானத்துக்கு முன்னாடி கூட்டணி எப்படி மாறுச்சுங்கிறது நாங்கள் அதிக எண்ணிக்கையில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தாலும் நாங்கள் முதலமைச்சராக வராம அவரை முதலமைச்சராகிட்டு துணை முதலமைச்சராக பரமேஸ்வர் கொண்டு வந்தோம். அதே போல 96 எங்களுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ், ஆனால் ஐக்கிய முன்னணி ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவாக தேவகவுடாவுக்கு ஆதரவாக இருந்தோம். வகுப்புவாத சக்திகள் தலை தூக்கக்கூடாது, ஆட்சி அமைக்கக்கூடாது என்பதில் எங்களை விட தியாகம் செய்தவர்கள் யார்? 0.48%க்குலாம் கவலைப்படுறீங்க வகுப்புவாத சக்திகள். அது என்ன ஒரு ஆம் ஆத்மி அவர்கள் பலத்தின் அடிப்படையில் தான் கேட்கணும். நீங்க அதிகமாக கேட்கும்போது கொடுக்க முடியல. கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர் ஒருத்தர் கேட்கிறார், இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தது, காங்கிரஸ் கட்சி எந்தெந்த இடத்துலலாம் வீக்காக இருக்கோ அந்த இடங்கள்லாம் மாநில கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைச்சு போகிறாங்க, எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் வலுவாக இருக்கோ அந்த மாநிலங்களில் கூட்டணி கட்சிகளை அவங்க மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மகாராஷ்டிரா சஞ்சய் ராவத் கொடுத்துருக்குறாரு. சிவசேனா நீங்கள் எலெக்ஷனை வேற கண்டெஸ்ட் பண்ண மகாராஷ்டிராவில் அந்த கூட்டணி வந்து பரஸ்பர புரிதலோடு தான் இருக்கு. இல்லை நான் அதை விட்டுறேங்க, அவர் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறது. ஏங்க பொதுவாகவே என்னென்னா காங்கிரஸ் வந்து நாங்கள் எல்லாரோடும் இணைந்து இந்தியா கூட்டணி 26 கட்சியை ஒருங்கிணைக்கிற பணியில் தலைவர் ராகுல் காந்தியும் எங்கள் காங்கிரஸ் தலைமையும் முடிவெடுத்து தானே செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். யாரையும் நாங்கள் உதாசீனப்படுத்தலை, அவர்களுடைய முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். எங்கள் முக்கியத்துவத்தை குறைத்து கொண்டு எங்கள் வாய்ப்புகளை குறைத்து கொண்டு கூட்டணி கட்சிக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அமையலை சார், எப்படி சார் அமைஞ்சிருக்கு? இல்லை 26 கட்சி கூட்டணி இருக்குல்ல. ஒரு வருஷம் பார்ப்போம் திருக்கோபண்ணா, போன வருஷம் டிசம்பர் மாதம் எண்டில் நடந்த தேர்தல், 5 மாநில தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்கும்னு கருத்து கணிப்போ கள நிலவரமோ சொல்லுச்சு, ஆனால் ஜெயிக்கலை. அப்பயுமே இந்தியா கூட்டணியாக நீங்கள் எந்த மாநிலத்திலையும் தேர்தலை சந்திக்கலை. அப்பயே சுய பரிசோதனை செய்து கொள்ளணும் காங்கிரஸ்னு விமர்சனம் வந்தது. ஒன்று, மக்களவைத் தேர்தலில் சந்திச்சிட்டீங்க, 2-3 மாநிலங்களில் மட்டும் கூட்டணி அமைய முடியல. திருப்பி இதே மாதிரி ஒரு மாநிலங்களில் தேர்தல் நடக்கும்போது ஒரு கூட்டணியாக உங்களால் அமைக்க முடியல. அப்போ பெரியண்ணன் மனப்பான்மை காங்கிரஸ் கட்சிக்கிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க. நான் நிறைவாக எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த பெரியண்ணன் மனப்பான்மையெல்லாம் கிடையாது. நாங்கள் தோழமையோட தான் இருக்கோம். எங்கள் நாங்கள் வந்து மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்க தான் முயற்சி பண்ணுறோம். இங்கே ஆம் ஆத்மியோட கூட்டணி வச்சுருந்தா அந்த 1.79% வாங்கியிருக்காங்க, அது எங்களுக்கு உதவியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களோட கூட்டணி அமையலை, அவர்கள் அதிக எண்ணிக்கையில் கேட்டதுனால அந்த இடங்களை கொடுக்க முடியல. ஒன்று, ரெண்டாவது அங்கே விவசாயிகள் போராட்டம் நடந்த காரணத்தினால அந்த ஜாட் சமுதாயத்தினர் ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு எதிராக போன காரணத்தினால அங்கே வந்து ஓபிசி அந்த போலரைசேஷன் வந்து அதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கான்னு தெரியல. வருது அந்த மாதிரி ஒரு சூழல் அங்கே வருது. மற்ற கம்யூனிட்டி, ஏன்னா அந்த சைனி வந்து 6 முன்னால முதலமைச்சராக வராரு, அந்த ஆன்டி இன்கம்பன்சி என்ன ஆகுது, சைனி வந்த பிறகு அவங்க வந்து அதிலிருந்து விடுவிக்கிற ஒரு சூழல் வருகிறது. ஆனால் எங்களுடைய விவசாயிகள் போராட்டம், அந்த மல்யுத்த வீரர்களுடைய போராட்டம், அப்புறம் அக்னி வீரர்கள் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள், வேலையில்லா திண்டாட்டம், எல்லாமே எதிராக இருந்து எக்ஸிட் போல் இருந்து எல்லாமே நாங்கள் தான் ஆட்சிக்கு வரணும்னு உறுதியான நிலையில் கடைசி நிமிடத்தில் இதில் வந்து இவிஎம் பேரில் தான் எங்களுக்கு சந்தேகம், அந்த சந்தேகத்தோட இருக்கு, சந்தேகத்தோட இருக்கா, அது அது வந்து உறுதிப்படுத்துகிற முயற்சியில் காங்கிரஸ் ஈடுபட்டிருக்கு. ஓகே, நீங்கள் தான் பர்சனல் கோபம். நண்பர் ஆர்கே இன்னைக்கு ஏதோ காங்கிரஸை ரொம்ப குறைத்து மதிப்பிடுறாரு. இதுவரைக்கும் 19 மக்களவை தேர்தல் நடந்திருக்கு தமிழ்நாட்டில், அதில் 15 தேர்தல்களில் காங்கிரஸ் எந்த கூட்டணியில் பங்கேற்கிறதோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும். 39 சீட்டில் 26 இடம் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் கூட்டணியில். கூட்டணியில் எங்களுக்கு கொடுத்தாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா கொடுத்தார், அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு கொடுத்துருக்குது. அந்த மாதிரி தொடர்ந்து காங்கிரஸ் பங்கேற்கிற கூட்டணி, அதுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவளிப்பாங்க, வாக்களிப்பாங்க. ஒரு குட்வில் இருக்கு. ஆர்கனைசேஷனலாக நாங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு நன்மதிப்பு என்பது இருக்கு. காங்கிரஸ் லெட் அலையன்ஸுக்கு தான் மைனாரிட்டி கன்சாலிடேஷன் வரும், அது நண்பரும் ஒத்துக்கிட்டாரு. ஆக இதெல்லாம் வந்து அடிப்படையில் ராகுல் காந்தியினுடைய லீடர்ஷிப்பு, தமிழ்நாட்டில் அவருக்கு இருக்கிற ஒரு ஸ்டேச்சர், அவருடைய நன்மதிப்பு,
எல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் ரைட். 2024 தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ராகுலுடைய பிம்பமே கொஞ்சம் உயர்ந்திருந்தது. இப்போ ஹரியானால வெற்றி பெற்று ஜம்மு காஷ்மீர்லயும் ஒரு வலுவான விஷயத்தை நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் அந்த பிம்பம் இப்ப உங்களால இனி பேச முடியாத இல்ல இந்த வலு குறைந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கீங்க. ஹரியானாவில் 0.85% குறைவான வாக்குகளை பெற்று நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கோமே. இதனால் காங்கிரஸ் வந்து அடுத்து இதனால் பெருசாக வந்து நாங்கள் வந்து இல்லை திருக்கோணமலை பாருங்க, அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் இவ்வளோ தூரம் டீட்டெயில் அனாலிசிஸ் இருக்கும். ஒரு சாமானியன் பார்வையில் யார் ஆட்சியில் இருக்கா அனுதாபப்படுறாங்க அப்படிங்கிறது நிற்கும். என்ன தெரியுங்களா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றத பாஜக இவிஎம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி தடுத்திருக்கு. நீங்க சொல்றீங்க மக்கள் கிட்ட எடுபடும், மக்கள் கிட்ட எடுபடுது, மக்கள் பேசுறாங்க. இன்னைக்கு மக்கள் அதுதான் பேசுறாங்க, இவிஎம் வேலை காட்டிட்டாங்க, காங்கிரஸ் வர வேண்டியதை தடுத்துட்டாங்கன்னு பேசுறாங்க. அடுத்து நண்பர் ஸ்ரீராம் சொன்னாரு, ஸ்ரீகாந்த் மக்களை, ஸ்ரீகாந்த் மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துகிற கட்சி காங்கிரஸ்ன்றார். நான் கேக்குறேன், யாரை பார்த்து இந்த குற்றச்சாட்டு சொல்றது? மத ரீதியான அரசியலை நீங்க வந்து ரத யாத்திரை நடத்தி இப்போ அயோத்தியில் பண்ணது போனதெல்லாம் உலகத்துக்கே தெரியும். ஒன்று 2014 183 இடம் ஜெயிச்சிங்க, 2019 303 இடம், 2024 240 இடம். இதில் ஒரு சிறுபான்மையினர் கிடையாது. இன்னைக்கு 24 பேர் இருக்காங்க, அதில் 21 பேர் காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க. எங்கள் கட்சியில் தான் அனைத்து மதம், அனைத்து ஜாதி, அனைத்து இனம் எல்லாமே இருக்கிற ஒரே கட்சி காங்கிரஸ். ஆனால் பாஜக நன்றி மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிற அரசியல் தான் அவருடைய வெற்றி. 1984 ரெண்டு இடம் இருந்தாங்க, இன்னைக்கு இது எண்ணிக்கை எப்படி கூட்டினாங்க? அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறது, 370 ரத்து பண்ணது, அயோத்தியிலே தோத்துட்டாங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் மத அரசியல்னால ஜெயிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ராமரை வச்சுக்கிட்டு தாங்க 89 90 91 96 எல்லாம் வந்தாங்க. சரி, இல்லைன்னா ஏது அவருடைய அடையாளமே அதுதானே. நன்றி.